Very good morning and welcome to Doctor on Call. Over Nalame, Arugim Sar the Kilvila, you beat Lanapati, call Penicatrin Jukin, and the Vagal in the Bissiana Monday morning, you load Arugim Sar the Sandangling, a call Penicatrin Juklam. Indicating a cake of Anitha, Arugim Sar the Kilvikulukum, Badal Likataga, RJR Marthumalan, Doctor Anitha Mukran and Chirkanga. Welcome, ma'am. Wanakam. Psoriasis and Sarmam Sar the Prechin in Larkumitunium, but Psoriasis Ethanal and Bodam, the year put under the Palapirka Kudio Sandega Mark, Naripin and Chitranga, Dudin the Makarka Kudio, allergy in other psoriasis were the genetic and the psoriasis transfer of the Narayev Kailvilk. Psoriasis Ethanal were the complete cure Panamudima, added the generation of the transfer agam Pathakamudima, the Patisolanga. Okay. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து காலாஞ்சக படை காலாஞ்சக வாதம் அப்படினு சொல்றோம் இப்போ அந்த காலாஞ்சக படை அப்படினு சொல்லக்கூடிய அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஸ்கின்ல தான் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பெரிய ஆர்கன் அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தோல் தான் அதாவது ஸ்கின் தான் வந்து நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பெரிய ஆர்கன் இது வந்து நம்ம அந்த ஸ்கின்ல வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சரும நோய் அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படினா நமக்கு ஸ்கின்ல நார்மலா வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப ஒரு சில விஷயங்கள் இப்ப உணவு பொருட்கள் நமக்கு வந்து எடுத்துக்கிறதுனால இல்ல ஸ்ட்ரெஸ் நமக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுனால இப்ப சொன்ன மாதிரி வந்து ஜெனெடிக்னால நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் அதை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய தொந்தரவுகள் தான் இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை உணவு முறைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் இதெல்லாமே அதை வந்து அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால தான் நமக்கு வந்து உருவாகுது இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட்டில் வந்து நமக்கு மூன்று விதமான அணுக்கள் வந்து இருக்குது அதாவது வந்து இரத்த சிவப்பணுக்கள் இரத்த வெள்ளை அணுக்கள் இரத்த திட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த வெள்ளை அணுக்களில் வந்து நமக்கு நார்மலாக இப்போ வெளியிலேருந்து ஏதாவது நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான நமக்கு உடலுக்கு தேவையற்ற அந்த இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வந்து உள்ளே போகுது அப்படின்னா அந்த டபிள்யூபிசி இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நார்மலாக இருக்கிறத விட பல மடங்கு வந்து உற்பத்தியாகி அதை ஃபைட் பண்ணி நமக்கு அந்த உடலுக்கு ஒவ்வாமையான வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த அலர்ஜிக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபைட் பண்ணி வெளியில் தள்ளும் அப்போ வந்து அது தன்னுடைய அளவுகளை வந்து அதிகப்படுத்தி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைட் பண்ணி வெளியே தள்ள ஆரம்பிக்கும் இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களையே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான அதனால் எந்த பாதிப்பையும் நமக்கு உடலில் ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய நல்ல செல்களையே வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் பாடி நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம் நமக்கு பாடியில் வந்து நமக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல செல்களையே வந்து இந்த டபிள்யூபிசி இரத்த வெள்ளையணுக்கள் வந்து அதிகப்படியாக வந்து உற்பத்தியாகி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி நமக்கு வந்து வெளித்தள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த கழிவுகள் தான் அந்த டெஸ்ட்ராய் பண்ணி நமக்கு அந்த செல்களை வந்து அழித்து நமக்கு வெளியேற்றுறது தான் நமக்கு ஸ்கின்ல பார்க்கும்போது அதிகப்படியான வெள்ளை கலரில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் மாதிரி நமக்கு வந்து உரியக்கூடிய தன்மை மீன் செதில் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மையை அந்த செல்களை வந்து நமக்கு டெஸ்ட்ராய் பண்ணி வெளியில் ஸ்கின் வழியாக நமக்கு வந்து வெளித்தள்ளுது இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு ஒரு 28 days once வந்து நமக்கு ஸ்கின் வழியாக நமக்கு வந்து வெளியில் வந்து போயிட்டே இருக்கும் அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும் அதுவே இந்த சோரியாசிஸ்னால பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கழிவுகள் அந்த டெட் செல்ஸ் அந்த டெஸ்ட்ராயான அந்த செல்ஸ்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3-4 days நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் வந்து அது நமக்கு வெளிப்பிரயோகமாக நம்ம ஸ்கின்ல பார்க்கும்பொழுது நமக்கு தோல் மாதிரி வந்து உரியறது அந்த பகுதி வந்து நமக்கு ரொம்ப ட்ரை ஆகி அரிப்புகளை வந்து ஏற்படுத்துறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்து ஏற்படுத்துது இப்போ நம்ம அந்த சோரியாசிஸ் அப்படிங்கும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு அந்த இரத்த வெள்ளையணுக்கள் வந்து நமக்கு அதிகப்படியாக உற்பத்தியாகி அந்த கழிவுகளை வந்து வெளித்தள்ளுறதுனால நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அதை தொடர்ந்து நமக்கு இப்போ ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து இந்த சோரியாட்டிக் பேச்சஸ் வந்து நமக்கு வந்த வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வந்து மன அழுத்தம் இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப வந்து பயம் அப்படிங்கிற அந்த இது இருக்குது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அந்த மாதிரி ரொம்ப வந்து
ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், இல்லை வந்து சரியான தூக்கமின்மை வந்து இல்லாதனால ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது. இந்த மாதிரி நமக்கு சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம வந்து ரொம்ப தொந்தரவு நமக்கு வந்து ஏற்படும் பொழுதும் இந்த சோரியாட்டிக் தொந்தரவுகள் வந்து ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஜெனிட்டிக்காக இப்போ பரம்பரையாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போது ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் விட்டு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு பரம்பரையாக இந்த நோய்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் டைஜஷன் வந்து நார்மலாக இம்ப்ராப்பராக இருந்துச்சு, செரிமான கோளாறுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகளை நமக்கு வந்து அக்ரவேட் பண்ணிவிடும். அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபோர்ட்டிக்கு முன்னாடியும் அதே மாதிரி வந்து மெனோபாஸ்க்கு அப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பூப்பா அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி மாதவிடாய் நின்ற பிறகு பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகமாக வந்து இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகிருக்கும். ஒரு சில பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் கன்சீவாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அதே வந்து நமக்கு டெலிவரி டைமில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்தும் அந்த சோரியாட்டிக் தொந்தரவுகள் வந்து நமக்கு இந்த காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாகி நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில கிளைமேட் சேஞ்ச்னாலையும் இப்போ பனிக்காலங்கள், குளிர்காலங்கள், மழைக்காலங்கள் வந்து வருது அப்படின்னா அந்த டைமில் நமக்கு நார்மலாக இருக்கிறத விட நமக்கு உடலில் வந்து இன்னும் ஸ்கின் வந்து வறட்சித்தன்மை வந்து அதிகமாகும். உள்ளே வந்து நமக்கு என்னாகும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சோரியாசிஸ் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு உருவாகக்கூடிய காரணங்களை தொடர்ந்து அந்த சோரியாட்டிக் தொந்தரவு வந்து அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களும் வந்து நம்ம அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் அதை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம சோரியாசிஸ் தொந்தரவுகள் நார்மல் பண்ண முடியும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் நம்ம நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங், உங்க பேர் என்னம்மா? என் பேர் லட்சுமி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் ராசிபுரத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? 48 மேடம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேடம், எனக்கு 1 மந்த் முன்னாடி வயிற்றுல வலி இருந்தது மேடம். சரி, போனது பல்ஜியா இருக்கு, யூட்ரஸ் பல்ஜி அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் டெஸ்ட் எல்லாம் அப்ப எடுத்து பார்த்து பயம் இல்ல, டெஸ்ட்ல இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புனிய கூடாது அப்படின்னு சொன்னாங்க, வெயிட் தூக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க மேடம். சரிங்கம்மா. அப்புறம் இப்ப வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம், நார்மலா தான் இருக்கு, எந்த பயமும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து இடுப்பு வலியும் சேர்ந்து வந்துச்சு எனக்கு. சரிங்கம்மா. இடுப்பு வலி, முழங்கால் வலி எல்லாமே வந்துச்சு. ஓகேம்மா. அப்புறம் டெஸ்ட்ல இருந்து நல்லா ஆயிடுச்சு. இப்ப வந்து திருப்பி நேற்று பட்டத்துல இருந்து கீழே கால் வரலாம் அப்படியே வலி வலியா இருக்கு. சரி, ஓகேங்கம்மா. இப்ப பீரியட்ஸ் எல்லாம் நின்றுச்சிங்களா? இல்ல மேடம், பீரியட்ஸ் வந்துட்டுதான் இருக்கு, நார்மலா வரல. ஒரு சமயம் கரெக்டா வருது, ஒரு சமயம் 10 நாள் முன்னாடியே வந்துருது, அது போல வருது மேடம். சரி, ஓகேம்மா. அப்போ பீரியட்ஸ் ஃப்ளோ எடுத்துக்கறோம் மேடம், எல்லாமே அவங்க பார்த்துட்டு நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. சரிங்கம்மா. அதனால எனக்கு வலி இருக்கு மேடம். சரி, ஓகேங்கம்மா. என்ன செய்யலாம் மேடம்? ஓகே, இப்போ பல்கி யூட்ரஸ் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வெயிட் வந்து தூக்கக்கூடாது, இப்போ வந்து ரொம்ப கீழே குனிஞ்சி வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு கருப்பை வந்து அடித்தளல யூட்ரஸ் புரலாப்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் நமக்கு இந்த மாதிரி வந்து வெயிட் வந்து ரொம்ப ஓவர் வெயிட் வந்து தூக்கணும் அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து அந்த அடித்தளல் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து வெயிட் தூக்காதீங்க அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சொல்வாங்க. இப்போது அந்த யூஎஸ்டி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்கிறதா வந்து சொல்கிறீங்க, அதில் ப்ராப்பராக எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற மாதிரி வந்து மருந்துகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாகிடும். இப்போ பல்கி யூட்ரஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பீரியட்ஸ் வந்து எனக்கு ரெகுலராக இல்லை, இப்போ ஒரு 1 மந்த் வருது, திரும்ப ஒரு மாதம் வந்து 10 நாளைக்கு அப்புறமா வந்து வருது, இல்லை முன்னாடியே வந்து வருது அப்படின்னா நமக்கு அந்த இர்ரெகுலரிட்டியை தொடர்ந்தும் நமக்கு இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு 40+ அப்படிங்கும்பொழுது நமக்கு மெனோபாஸ் ஆகிறத தொடர்ந்து நமக்கு
பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி அதை நம்ம வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா. இப்போ அதுக்கடுத்து பேக் பெயின் வந்து இருக்குது, கால்களில் வந்து வலிகள் இருக்குது, மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த எலும்புகளில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, இல்லை ஏஜ் ரிலேட்டடாக நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு அந்த கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு வந்து தேஞ்சிருக்கு, அந்த சத்து குறைபாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நமக்கு இடுப்பு பகுதிகள்லேருந்து கால் வழியாக நமக்கு மூட்டுகள் எங்கெல்லாம் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே வந்து நார்மலாக ஆமணிக்கு இலை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பொட்டனை மாதிரி வந்து கட்டிட்டு நல்லா விளக்கணையில் வந்து நல்லா டிப் பண்ணி ஒத்துட மாதிரி வந்து கொடுத்துட்டே வாங்க. வலிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த கர்ப்பப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொந்தரவுனால நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இடுப்புகளில் நமக்கு கால்களில் வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, நமக்கு வந்து பாடி நார்மல் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இல்லாமல் அதிகப்படியான உடல் எடை வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அது திரும்ப திரும்ப நமக்கு ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ரிப்போர்ட்ஸையும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்கள். அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுக்கும்போது நம்ம முழுமையாக சரியாயிடும், நீங்கள் பயப்பட தேவையில்லாமா. ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து குமுதவள்ளி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் இங்க திருச்சில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? எனக்கு 45 ஆகுது மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஆ சரி. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், இந்த சோரியாசிஸ் பிரச்சனை வந்து ஒரு 5-6 வருஷமா இருக்கு மேடம். சரிம்மா. அரிப்பு இருக்கு, ரொம்ப நமிச்சல் இருக்கு, நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரே எரிச்சலா இருக்கு மேடம் உடம்புலாம். சரிங்கம்மா, எந்த பகுதிகளில் இருக்குமா இப்ப அந்த ஸ்கின்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இந்த தொடைகள் கீழே இருக்கு மேடம், அப்புறம் கைகள் பக்கம் பின்னாடி முதுகுல அங்கெல்லாம் இருக்கு மேடம். சரிங்கம்மா, தலைப்பகுதிகளில் இருக்குங்களா? அங்கேயும் இருக்கு மேடம், இந்த காதுக்கு பின்னாடி அங்கெல்லாம் இருக்கு மேடம். சரி, ஓகேம்மா. இப்ப ஏதாவது மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு இருந்தோம் மேடம், அது எதுவும் சரியாகலன்னு சொல்லிட்டு இப்ப மருந்தெல்லாம் நிப்பாட்டிட்டோம் மேடம். சரி, ஓகேம்மா. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தோல் வந்து ரொம்ப செவந்து தடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பகுதிகளில் ஒரு விதமான வறட்சி வந்து நமக்கு ஏற்படும் பொழுது அரிப்புகள் ஏற்படும் போது நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு எரிச்சல் ஏற்படுறது, வலிகள் ஏற்படுறது, அந்த தோல் மாதிரி வந்து நமக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். திரும்ப அதை சரியாக நம்ம கவனிக்கல அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து காயின் ஷேப்பில் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு உடல் முழுவதுமே வந்து பரவ ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க தலைப்பகுதிகளில் வந்து ஏற்பட்டிருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த காது மடல்களில் பின்புறத்தில் நமக்கு அந்த ஸ்கின்ல வந்து நமக்கு அலர்ஜிஸ் வந்து நமக்கு வந்து உருவாகிறது. இப்போ ப்ராப்பராக மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை ஒரு குறிப்பிட்ட காலையில் நிரந்தரமாக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளோடு சேர்த்து நம்ம நல்லா பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளும் அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அரிப்புகள் தடிப்புகள் வந்து குறையறதுக்கு, தோல் மாதிரி நமக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு பக்கு பக்கா வந்து கொட்டுறதெல்லாம் வந்து குறையறதுக்கு, அந்த வறட்சி தன்மை வந்து குறையறதுக்கு ஒரு சில மூலிகை தைலங்கள் மூலிகை குளியல் பொடிகள் இது வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இது வந்து ப்ராப்பராக வந்து ஒரு 3 காலங்கள்லேருந்து ஒரு 6 காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம அந்த நமக்கு உடலில் வந்து எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சோரியாசிஸை முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகளுக்கு நம்ம 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக 150 வருடங்களாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நிரந்தர தீர்வு வந்து இருந்திருக்குமா? இப்போ தான் 5 வருடங்களாக வந்து இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை விட ஒரு 20 வருடங்களா 15 வருடங்களா தொடர்ந்து இந்த உடல் முழுவதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து இருக்கும். கொஞ்சம் நடந்தால் கூட அது அப்படியே அந்த தோள்கள் வந்து உதிர்ற மாதிரி கொட்டுற மாதிரி இருக்கும். அங்கே நடந்து போகிற இடங்களில் ஒரு சில பேருக்கு வந்து ரத்தம் வந்து வடிகிறது, சீல் வடிகிறது, உடல் முழுவதுமே ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்பட்டு எப்பொழுதுமே ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். நீங்கள் பயப்பட தேவையில்லை.
நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, சோரியாசிஸ் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல அப்போ மட்டும் அரிப்புகள் வந்து இருக்கக்கூடாது, எரிச்சல் வந்து ஏற்படக்கூடாது, அது மட்டும் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது தான் திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் நீங்கள் நேரில் போயிட்டு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நிரந்தரமாக முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் நேம் கார்த்திக் மேம், ஏஜ் 37 ஆகுது மேம். ஓகே கார்த்திக், இது யாருக்கான கேள்வி? எனக்கா கேள்வி தான் மேம். ஓகே பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம். மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க சார். ஒரு 5 இயர்ஸ் எனக்கு பிபி சுகர் ரெண்டுமே இருக்கு மேம். சரிங்க சார். பிபி கண்ட்ரோலா இருக்கு மேம். சுகர் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து 120-130 ரேஞ்ச் கரெக்டா கைதாவது. ஆஃப்டர் ஃபுட் போஸ்ட் பேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 அபோவ் 300-370 அந்த ரேஞ்ச் இருக்கு மேம். அது ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, சரியாகல. அப்புறம் வந்து இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த இன்சுலின் போட்டா சரியாகுது, திரும்பி வந்து அந்த ஆஃப்டர் ஃபுட் மட்டும் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது மேம். இப்ப அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சுகர் ஜாஸ்தி ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு 20 டேஸ் பிஃபோர் அந்த பைமோசிஸ் ப்ராப்ளம் வந்துச்சு மேம். இப்போ ஓகே. பிளஸ் அது இல்லாம எனக்கு வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கோவிட் அட்டாக் ஆச்சு எனக்கு. அப்ப ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்தனால அந்த சைட் எஃபெக்ட் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் கண்டினியூஸா வந்து டிசென்ட்ரி பர் டேக்கு ஒரு 10-15 டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டு இருந்தது. அப்புறம் எண்டோஸ்கோபி கொலோனோஸ்கோபி எல்லாம் எடுத்தாங்க, அதுல வந்து ஏதோ ஹெச் பைலாரி பாக்டீரியான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க, பிளஸ் அதுக்கு அது சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. இப்ப அகைன் பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கு, அதனால இப்ப சிஇசிடி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் மேம். அப்புறம் இன்னொரு டவுட் மேம், எங்க ஃப்ரெண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு சப்போஸ் அவங்களுக்கு எப்படி ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுக்க முடியுங்களா, இல்ல மெடிசின்ஸ் ஏதாவது தர முடியுமா மேம்? இப்போ சுகர் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 37 ஏஜ் தான் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ சுகருக்கும் ப்ரெஷருக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட எனக்கு வந்து கண்ட்ரோல் ஆகாததுனால இப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போது உணவுக்கு முன்னாடி உணவுக்கு பின்னாடி மட்டும் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டுருக்கிறதாகவும், அது வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, ரிப்பீட்டடாக அதை தொடர்ந்து பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய உணவு முறைகளோடு சேர்த்து நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் இதுவும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் மூணுமே வந்து நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது, ஒரு சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அந்த ஹெச்பியூன்சி லெவல் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சர்க்கரைக்கான மூலிகை சாறுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து நல்லா தூண்டிவிட்டு நமக்கு சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் ஹார்மோனை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கறதுனால தான் நம்ம வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளை வந்து ஈஸியாக வந்து குறைச்சி நம்ம திரும்ப ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியுது. தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது. இப்போது நீங்கள் எடுத்துகிட்ருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளோட இன்சுலின் ஹார்மோன் வந்து நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்பப்போ மட்டும் உங்களுக்கு அதை எடுத்துக்கும்பொழுது நமக்கு சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு எந்த அளவுகளில் ரத்தத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6க்கு கீழே வந்து இருக்கணும், அப்போ தான் வந்து நான் டயபெட்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து 7 இருக்கா 8 இருக்கா இல்லை வந்து 10 இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது, அந்த சர்க்கரை நோய்க்கான 65 மூலிகைகள் சேர்ந்து அந்த மூலிகை டானிக் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த சர்க்கரை அளவுகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகளும் வந்து குறைச்சி நமக்கு ப்ராப்பராக அந்த இன்சுலின் ஹார்மோன் செக்ரீஷனும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து அந்த பீட்டா செல்ஸை வந்து நல்லா தூண்டி விடுற மாதிரியும் நமக்கு அந்த மூலிகை சாறு வந்து ஹெல்ப் பண்ணும்பொழுது நம்ம முழுமையாக ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்ருக்கக்கூடிய மருத்துவ முறைகளோடு சேர்த்து நம்மளோட மருத்துவ முறைகளும் வந்து சேர்த்து எடுக்கும்பொழுது நமக்கு அந்த ஹெச்பியூன்சி லெவல் வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு வர வர அந்த அளவுகளை வந்து நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். அதுக்கடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கிறோம், எப்படி வந்து சவைச்சு வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அதை பொறுத்தும் நமக்கு அந்த ரத்தத்தில் சேரக்கூடிய குளுக்கோஸ் அளவு வந்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே வந்து ரத்தத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகிறது. இல்லை என்ன உணவுகள் எடுத்தாலும் நல்லா வந்து சூ பண்ணி நல்லா வந்து சவைச்சு நம்ம வந்து உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே
நமக்கு இன்டேக்கும் வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது, நமக்கு குளுக்கோஸும் அளவுகளும் நமக்கு வந்து குறைஞ்சி எனர்ஜியாக வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நமக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரியான உடல் நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் உழைப்பும் வந்து இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அதிகப்படியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால் நம்ம அந்த கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகளோடு சேர்த்து இப்போ சொன்ன மாதிரி நம்ம உணவு முறைகளும் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சர்க்கரை நோய் சர்க்கரையில் ஏற்படக்கூடிய அந்த ஹெச்பிஒன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவலை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 இருக்குது, 14 இருக்குது, 13 இருக்குது, இப்போ இன்சுலின் போடணுங்கிற அந்த கண்டிஷன்ஸில் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 35 யூனிட்ஸ் நைட்டு வந்து ஒரு 35 யூனிட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்மளுடைய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து இன்சுலின் அளவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சி இப்போ வந்து எந்த விதமான மருத்துவ முறைகளும் வந்து இல்லாமல் நார்மலாக வந்து இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சுகர் அளவுகளை வந்து குறைச்சி நார்மல் கொண்டு வரோம். அப்பப்போ இப்போ உணவுகள் வந்து எடுத்துக்கிறோம், அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்து குறையல, உடனே வந்து ஒரு டேப்லெட்டோ இல்லை வந்து இன்சுலின் ஹார்மோனோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாமல் நம்ம உள்ள அதை வந்து நமக்கு அந்த கணையத்தை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சர்க்கரை நோயிலேருந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு சர்க்கரையில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான லெவல் வந்து சுத்தமாக வந்து குறையாமல் நாட்பட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் சரி, இல்லை நமக்கு ஏதாவது புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கு நாட்பட்டு ஆறாத புண்களாக இருக்குது அதற்கான மருத்துவ முறைகளும் வந்து நம்ம இந்த சர்க்கரை அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கான மூலிகை சாறுகள் வந்து எடுக்கும்பொழுது சர்க்கரையை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு வந்து நார்மல் ஆகிடும், நிரந்தரமாகவும் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். இது கூட ஆஸ்திரேலியாவில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படி வந்து கன்சல்ட்டிங் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து தனியாகவே வந்து நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங்ஸ் வந்து வச்சுருக்கோம். திரும்ப அந்த கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு அந்த மருத்துவ முறைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொரியர் மூலியமாகவும் நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் சார். நீங்கள் கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பெருசாக வந்து ஒரி பண்ண வேண்டாம் சார். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. சோரியாசிஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு சோரியாசிஸ் சார்ந்த சந்தேகங்கள் இருக்கு. சோரியாசிஸ் நம்ம உடல்லயே நம்ம படுற பாகங்கள் எல்லாம் பரவுமா, இல்ல மத்தவங்களுக்கு பரவுமா, நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவுமா, நிறைய கேள்விகள் இருக்கு. அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுங்க. சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது கூட வந்து சொல்லியிருந்தோம், இது வந்து பரம்பரையாக நமக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஜெனட்டிக்காக வந்து இப்போது நம்ம தாத்தாவுக்கு இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து இல்லாமல் பேரனுக்கு அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஜென்ரேஷன் விட்டு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு நமக்கு பரம்பரையாக வந்து வரத்துக்கான ஜெனட்டிக்காக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுவே வந்து இப்போது சோரியாசிஸ் பேஷண்ட்ஸை வந்து நம்ம அவங்களோட வந்து தொடுறதுனாலையோ இல்லை அவங்க திங்ஸ் யூஸ் பண்ண திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை அந்த பேச்சஸ் வந்து நம்ம மேலே வந்து படுறதுனாலையும் இது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பரவாது. இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் படுறதாமரை அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதுனால வந்து உருவாகக்கூடியது அப்படிங்கிறதுனால நமக்கு சோரியாசிஸ் பேஷண்ட்ஸில் வந்து நம்ம டச் பண்ணால் கூட அங்கே யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பரவாது. அதுக்கு அடுத்து இப்போது ஜெனட்டிக்காக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் ஒரு சில பேர் வந்து இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இருக்குது, என்னோடய குழந்தைக்கு வந்து நம்ம வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ என்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இருப்போம். ப்ராப்பராக அவங்க ஜெனட்டிக்காக வந்து நமக்கு குரோமோசோம் மூலியமாக நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஏதாவது உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது வந்து நமக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி வந்து ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம பிராணாயம பயிற்சிகள் யோக முறைகள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு வந்து வராமல் நம்ம வந்து தடுத்துக்க முடியும். அதே மாதிரி உணவில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் எந்த உணவுகள் எடுக்கும்பொழுது நமக்கு அலர்ஜி ஆகுதோ இண்டிவிஜுவலாக அதை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு சில வழிமுறைகள் ஆயில் பாத் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து வராமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த பாதிப்புகள் வந்து ரிப்பீட்டடாக ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, அக்ஷிதா பேசணும். நிச்சயமா பேசலாமா, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் ஸ்ருதி, தர்மபுரி. ஓகே, இது யாருக்கான கேள்வியமா? 2 இயர்ஸ் ஆகுது மேடம், மேரேஜ் ஆகி இன்னும் பேபி இல்ல. ஓகே, உங்க வயசுமா? 26.
ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? தயக்கம் இல்லாம பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வருதுங்களா? சரி, கர்ப்பப்பை சைஸ்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கா? அந்த சினைப்பையோட அளவுகள்லாம் வந்து கரெக்டா இருக்கா? ஸ்கேன் பண்ணி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? என்னதுமா, தெளிவா சொல்லுங்க. சின்னதா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சரி, அந்த சைஸ் வந்து சும்மா ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகேம்மா. ஆனாலும் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா இல்லாம இர்ரெகுலரா இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு. ஆமாங்க மேடம், இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் டேப்லெட் சாப்பிட்டாதான் பீரியட்ஸே வருது. சரி, ஓகேம்மா. இப்போது இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போ வந்து நார்மலாக நமக்கு கர்ப்பப்பை அளவுகளை விட நமக்கு குறைவாக வந்து இருக்குது. நமக்கு பை பர்த்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் யூட்ரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது சினைப்பைகளும் நமக்கு ப்ராப்பராக வந்து வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். இப்போ ஒரு இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கருமுட்டைகள் வந்து பல மில்லியன் அளவு வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து அது வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இது வந்து நமக்கு அந்த சைஸ் அளவுகள் வந்து எந்த அளவுகளில் இருக்குது இப்போது, அதே மாதிரி சினைப்பைகள் வந்து எந்த அளவுகளில் இருக்குது, நார்மல் சைஸில் விட ரொம்ப குறைவாக இருக்கா, இப்போ வந்து ஃபோர் அந்த மாதிரி வந்து இல்லாமல் கொஞ்சம் ஒரு 3.5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை வந்து மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த கருமுட்டை நல்லா வந்து உற்பத்தி ஆகி வெளியில் வந்து நமக்கு வெடித்து நமக்கு ப்ராப்பராக வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ ரொம்ப ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக வந்து பிரிஞ்சிருக்கும், பைகார்பினேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் மூணாக வந்து பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நமக்கு மாறி மாறி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து அது இருக்கக்கூடிய இடங்களும் வந்து நமக்கு இந்த ஆன்டிவெட்டட் ரெட்ரோவெட்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு எந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த யூஎஸ்டி ஸ்கேன் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சென்னை பிரான்ச்சுக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா எந்த சைஸில் இருக்குது, என்ன அளவுகளில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா? நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு நமக்கு அந்த கர்ப்பப்பை இப்போ 3.5 அந்த மாதிரி அளவுகளில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம இயற்கையாகவே வந்து கன்சீவ் ஆகிக்கலாம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லைம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு நீங்கள் சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு சர்மம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும்தான் அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சொரியாசிஸ் க்ரானிக்காக இருக்கவங்களுக்கு தான் தெரியும், கொஞ்சம் உடல் வலி அதிகமாக இருக்கும், சொரியாசிஸ் ஆர்த்ரைட்டிஸாக மாறதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு விரிவான விளக்கம் கொடுங்க மேம். ஓகே, இப்போது சொன்ன மாதிரி நம்ம சொரியாசிஸ் காலாஞ்சகப்படை அப்படின்னா நம்ம ஸ்கின்ல தான் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அது வந்து அப்பப்போ மட்டும் சரியாக மருத்துவ முறைகள் எடுக்காமல் அந்த பேச்சஸ் மட்டும் வந்து குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நாட்பட்டு போக ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்கள் தொடர்ந்து அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஸ்கின்ல ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளையும் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வாதமல்லாது மேனி கெடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளில் நமக்கு வாதம் வந்து அதிகமாகும்போது தான் நமக்கு உடல் மேனி அப்படிங்கிறது நம்ம உடலில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துது, அதில் வந்து ஸ்கின்ல அப்படி வந்து நமக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த காலாஞ்சகப்படை தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும்பொழுது உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகும். ஜென்ரலாகவே நமக்கு மூட்டுகளில் வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு வாத நோய்களில் தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நார்மலாக ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு நாடி பரிசோதனை பண்ணும்போது நமக்கு வாதம் அதிகமாக இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வாதம் அதிகமாகிறத தொடர்ந்து நமக்கு மூட்டுகளையும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தி சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸை நமக்கு வந்து கொண்டு போய் விட்டுருது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் அக்ஷயா.
எங்க இருந்து கால் பண்றீங்க அக்ஷயா? பொள்ளாச்சில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். ஓகேமா, இது யாருக்கான கேள்விமா? எங்க தாத்தாக்கு ஒரு 15 வருஷமா சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கு. ஓகே, அவரோட வயசு? அவங்களுக்கு ஒரு 55 வயசு ஆகுது. ஓகேமா, பேசலாம். சொல்லுங்கம்மா. தாத்தாக்கு சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. அவங்க ஒரு 10-15 வருஷமாவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த உள்ளங்கை அந்த கால எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பேச்சஸ் அப்படியே வலி கொடுத்துட்டே இருக்கு. அரிப்பு நமைச்சல் இருக்கு, அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கு. என்ன ஃபுல்லாவுமே இருக்கு. உள்ளங்கைகள்ல உள்ளங்கால்கள்ல வந்து நமக்கு அந்த இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப தடிச்சு போயிட்டு நமக்கு வெடிப்புகள் மாதிரி ஏற்படுது. அதுலேருந்து வந்து தோல் உரியுது, அரிப்புகள் ஏற்படுது, அதுலேருந்து எரிச்சல் வந்து நமக்கு வந்து உருவாகுது. அப்படின்னா நமக்கு இந்த பால்மோ பிளான்டர் சோரியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு போயிட்டு நமக்கு கால்களில் வந்து பாத வெடிப்புகள் வந்து ஏற்படுற மாதிரி, உள்ளங்கைகள்லேயும் ஃபுல்லாகவே விரல் பகுதிகளில் நமக்கு நார்மலாக குதிகால் பகுதிகளில் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் நமக்கு வந்து வெடிப்புகள் மாதிரி பாலங்கள் மாதிரி வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நமக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே இது வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 15 வருடங்களாக வந்து தொடர்ந்து நீங்கள் இதில் வந்து அந்த பிரச்சனையினால் நீங்கள் வந்து பாதிப்படைஞ்சிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 120 டேஸ், 120 நாட்கள் தொடர்ந்து வந்து நம்ம நல்லா பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரியான, உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஃபுல்லாக அந்த ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் எல்லாமே வந்து நமக்கு நார்மலாகி அந்த ஸ்கின் வந்து நமக்கு உறிஞ்சி மீன் செதில் மாதிரி வந்து கொட்டுறது நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அரிப்புகள், எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைஞ்சி நார்மல் ஸ்கின்னுக்கு நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு 120 டேஸ் வந்து மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் முழுமையாக வந்து சரியாயிடுமா. இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து சர்க்கரைக்கான மருத்துவ முறைகள் வந்து என்ன எடுத்துகிட்ருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து வெடித்து அந்த தோல் உரியக்கூடிய தன்மை, அந்த எரிச்சல், அரிப்புகள் எல்லாமே வந்து குறையிறதுக்கு இப்போ நார்மலாக நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரகம் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூட வந்து கார்போஹரிசி, மரமஞ்சள், விலாமிச்சி வேர் இது நாலு மட்டும் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ கருஞ்சீரகம், கார்போஹரிசி, மரமஞ்சள், விலாமிச்சி வேர் இது எல்லாமே வந்து சமளவு வந்து எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் வந்து இந்த கருஞ்சீரகம், கார்போஹரிசி, விலாமிச்சி வேர், மரமஞ்சள் இதெல்லாமே வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு ஒரு மாதிரி நொற மாதிரி வந்து நமக்கு வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் கீழே இறக்கி வச்சுட்டு அதை லைட்டாக வந்து ஆறுனதுக்கு அப்புறமா அந்த ஆயிலை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அந்த உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் வந்து அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ரிப்பீட்டடாக வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னாவே அந்த வறட்சித்தன்மை வந்து குறைஞ்சி அந்த தோல் உரியக்கூடிய தன்மை இதெல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அரிப்புகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இது ஃபாலோ பண்ணும்பொழுது இப்போ சொன்ன மாதிரியான அந்த வெளியில் ஏற்பட்டுக்கூடிய அந்த அறிகுறிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் வந்து உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறது மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரி வந்துடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பொள்ளாச்சிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட கூட்டு போய் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு வந்து சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ ஆலோசனைகள், மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் வந்து கொடுப்பாங்க. வெளிப்பிரயோகமாகவும் நம்ம மூலிகை தைலங்கள், மூலிகை குடியல் பொடிகள் இதெல்லாமே வந்து சேர்த்து ஃபாலோ பண்ணும்பொழுது சோரியாசிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சோரியாசிஸ் நாட்பட்டு வந்து இருக்குது. இப்போ 15 வருடங்களாக 20 வருடங்களாக வந்து அந்த கைகளில் வந்து கால்களில் வந்து பேச்சஸ் இருக்குது. ஆனால் ரிப்பீட்டடாக நமக்கு தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. முழுமையாக வந்து நமக்கு க்யூர் ஆகாமல் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுக்கும்பொழுதும் வெளிப்பிரயோகமாக நம்ம சேர்த்து வந்து அப்ளை பண்ணும்பொழுதும் வித்தின் 1 வீக்லேயே அந்த வெளியில் தெரியக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பித்து நமக்கு வந்து நார்மலுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம ப்ராப்பராக ஒரு முறை வந்து நம்ம 120 டேஸ் வந்து ப்ராப்பராக ரத்தம் சுத்தப்படுத்தி நம்ம மருத்துவ முறைகள், மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் முழுமையாக நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்க முடியும். பல லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சோரியாசிஸ் தொந்தரவுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி முழுமையாக நிரந்தரமாக வந்து சரியாயிருக்காங்க. திரும்ப இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்குமா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் சுலோச்சனாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பண்றேங்க. என்ற வயசு வந்து 73. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து இந்த சுக்கு காப்பி, கருப்பு உலர் திராட்சை எல்லாம் அல்சர் இருக்குது. சரிங்கம்மா. இதெல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்கணும். சரிங்கம்மா. ஒரு இடது கால் மட்டும் கொஞ்சம் கிண்ணுன்னு ஆயிக்குதுங்க, டைட்டா படுக்கவே முடியாம ஆயிடுச்சு. திரும்பி படுத்தா அப்புறம் யூரின் போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, ஓகேங்கம்மா. இப்போ இது எதனாலன்னு தெரியல, நல்லா டைட்டா ஆயிக்குதுங்க, அந்த நீர் ரொம்ப ஆயிக்குது அந்த இடது காலில் மட்டும். சரி, ஓகேங்கம்மா. இப்போது நல்லெண்ணெய் குளியல் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து அது உஷ்ணமான உடலாக இருக்கட்டும், இல்லை நார்மலான உடலாக இருக்கட்டும், நம்ம நல்லெண்ணெய் குளியல் வந்து எடுக்கிறது நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்கும். அதே மாதிரி உடலில் வந்து நமக்கு உஷ்ணம் வந்து ஏற்படாமல் நமக்கு அதிகப்படுத்தாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதனால் வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் நல்லெண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை இப்போ வந்து எண்ணெய் குளியல் எடுக்கும்போது எனக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுற மாதிரி இருக்குது, இல்லை வந்து நமக்கு தலைவலி ஏற்படுது, தலைவாரம் இந்த மாதிரி வந்து ஏதாவது தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, உடல் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிடுது, ஒரு விதமான பயம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நார்மலாக நல்லெண்ணெயில் நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு, சீரகம், மிளகு, ஓமம் இதெல்லாமே நல்லெண்ணெயில் வந்து போட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்து நம்ம உச்சம் தலைப்பகுதிகளில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து நீங்கள் குளிச்சிட்டே வரலாம். இது வந்து வாரம் ஒரு முறை வந்து நம்ம ப்ராப்பராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து அல்சர் ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ உலர் திராட்சை வந்து எடுத்துக்கலாமா, அதுக்கப்புறம் வந்து சுக்கு காஃபி வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த உலர் திராட்சை வந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து அந்த திராட்சையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஊற வச்ச அந்த தண்ணியை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உடல் உஷ்ணம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்களும் வந்து ஆற ஆரம்பிக்கும், மோஷனும் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 முறை வந்து சுக்கு காப்பி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. பனை வெள்ளம், கருப்பட்டி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாது. இப்போ அந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா நல்லா வந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து ஆறுறதுக்கு நார்மலாக வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது மணத்தக்காளி கீரை வந்து அதிகமாக வந்து உணவுகளை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போவே அந்த புண்கள் வந்து நல்லா ஆற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கால்களில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது. இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இடையில வந்து ரெஸ்ட் ரூம் எந்திரிச்சு போகும்போது எனக்கு வந்து அந்த கால்கள் வந்து அசைக்க முடியல, வலிகள் இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு. அந்த ஸ்டிஃப்னஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டில் இருந்துட்டு நம்ம எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அந்த வாதம் அதிகமாகி நாங்கள் மூட்டுகளை பாதிக்கும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸை வந்து ஏற்படுத்துது. நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பாண்டிச்சேரியிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கெட் கேட்டலிங் பேக் மூவ் ஆன்.